ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்ஃபடிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. இன்றைக்கு ஒரு சுபதினம், புரட்டாசி திருவோணம், திருமலையப்பனுக்கு தீர்த்தவாரி தினம், தேசிகன் சாத்துமறை உற்சவ தினம். ஆகையால் திருநாள் பாட்டுடன் உபன்யாசத்தை தொடங்குவோம். வாதாசனவரறிவரணவருமா பாஷ்யம் வகை பெருநாள் வகுளாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடு நாள் பேதாபேதம் பிரமமெனாவகை பிரமம் தெளிவித்திடு நாள் பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிக நாள் சீதாகிய பல மாயக் கலிகளை சிக்கன வென்றிடு நாள் சிக்கெட்டும் புகழ் ஸ்ரீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடு நாள் ஓதாதோதும் வேதாந்தாரியனுதயம் செய்திடு நாள் உத்தமமான புரட்டாசி திருவோணமெனும் நாளே. பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்க்ஷே வெங்கடமஹீத்ரபதி தீர்த்ததினபூதே பிராதுரபவஜ்ஜகதி தைத்யரிபுகண்டா அந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஹயக்ரீப வந்தனம், ஆச்சாரிய வந்தனம் எல்லாமே தேசிக வந்தனத்தில் அடங்கிவிட்டது. சுவாமி தேசிகன் சர்வதந்திர ஸ்வதந்திரர். ஆகையாலே அவர் கணித சாஸ்திரத்திலும் வல்லவர். இது பற்றி சுவாமி தேசிகனுடைய கணித பாண்டித்யம் பற்றி இந்த தொடரில் பின்னொரு நாள் அலசுவோம். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு பிராச்சீன பாரதத்தில் பெரிய பெரிய சங்கைகள் என்பது. முதலில் மங்களமாக ஒரு பஞ்சாதியை, ஒரு வேத வாக்கியத்தை ஓதி ஆரம்பிப்பது தகும். எந்த பஞ்சாதி சொல்லலாம்? எது இன்றைய உபன்யாச தலைப்புக்கு பொருத்தமாயிருக்கும்? வேத வாக்கியங்களிலும் பெரிய பெரிய சங்கைகள் எண்கள் வருவதால் அத்தகையதொரு வாக்கியத்தை ஓதுவது இன்றைக்கு பொருந்தும். ஓம் சதஞ்ச சஹஸ்ரஞ்சாயுதஞ்ச நியுதஞ்ச பிரயுதம் சார்ஜன்யர்பூதஞ்ச சமுத்ரஸ்ச மத்யஞ்சாந்தஸ்ச பரார்த்தஸ்ச சேவாமே அக்ன இஷ்டகாதேன வசந்து ஷஷ்டி சஹஸ்ர மயுதம் அக்ஷீயமானாஹ. ஓம். இதில் அடுக்கடுக்காக பவர்ஸ் ஆஃப் டென், டென் பவர் டூ, டென் பவர் த்ரீ என்கிற நம்பர்களுக்கு பெயர்கள் தரப்பட்டுள்ளன. டென் பவர் டுவெல் வரையில் இருக்கும் போல இருக்கிறது. இந்த பெரிய எண்கள் எல்லாம் வேதத்தில் சர்வசாதாரணமாக புழங்கப்படுகின்றன. லட்சம் கோடி வரையிலான எண்கள் லட்சக்கணக்கான வருஷங்களாய் பாரத தேசத்தில் வழக்காற்றில் இருந்தன. சதம் என்றால் நூறு, சஹஸ்திரம் என்பது ஆயிரம், அயுத்தம் என்பது பத்தாயிரம், நியுத்தம் என்பது லட்சம், பிரயுத்தம் என்பது பத்து லட்சம் அதாவது மில்லியன், அற்புதம் என்பது கோடி, நியர்புதம் என்பது பத்து கோடி, சமுத்திரம் என்பது முதல் ஆராய வேண்டும், சமுத்திரத்திற்கு மேல் மத்தியம், அதற்கு மேல் அந்தம், அதற்கு மேல் பரார்த்தம் என்று உத்தரோத்தரம் அதிகமான சங்கைகள். பன்னிரண்டு சங்கைகளின் பெயர்களை இதில் பார்த்தோம். ரிதவ்யங்கள் என்று பெயர் கொண்ட இஷ்டகைகள் பற்றிய பிரஸ்தாபம். செங்கற்களை மந்திரம் சொல்லி அடுக்கி பண்ண வேண்டிய ஸ்ரௌத கர்மம் வேதத்தில் சொன்ன அக்னி ஹோமம் இது. அதில் இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்?
சாயணாச்சாரியருடைய வேத பாஷ்யப்படி இதன் அர்த்தத்தை பார்ப்போம். ஓ அக்னியே, இந்த இஷ்டகை கற்கள் இருக்கின்றனவே சங்கற்கள், 100, 1000, 10,000, 100,000, 10,000, 10,000,000, இது முதலிய எண்களால் எண்ணக்கூடிய இஷ்டகைகள் என்னை மகிழ்விக்கட்டும். 60,000, 10,000 என்று குறைபடாதவையாய் அக்ஷீயமானாக இனிமையை பொழிந்து மதுஷ்டுதக கறவை மாடுகளாக எனக்கு அவை ஆகட்டும் என்று அர்த்தம். இப்போது நமக்கு வேண்டியது என்னவென்றால், இந்த மந்திரத்தில் நிறைய பெரிய பெரிய எண்கள் சங்கைகள் இருக்கின்றன என்பதாம். இதில் என்ன விசேஷம்? இது ஒரு பிரமாதமான விஷயமா? பெரிய நம்பர்களை வரிசையாக சொல்வதே ஒரு சிறப்பா என்று கேட்டால், இதை நாமாக விளக்குவதை விட அல் பெருனி என்னும் வெளிநாட்டு யாத்திரிகரின் மேற்கோள் மூலமாக விளக்கினால் நன்றாக புரியும். யார் இந்த அல் பெருனி? 1000 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்தவர். அந்த காலத்திலேயே அறிவு பசி காரணமாக அநேக நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணினவர். பெரிய வித்வான், பெர்ஷியன் ஸ்காலர். அவருடைய முழு பெயர் அபு அல் ரேஹான் முகமது இபின் அகமத் அல் பெருனி என்பது. அவரை பற்றி பிற்காலத்தில் சொல்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்காலர்ஸ் ஆஃப் மெடிவல் இஸ்லாமிக் ஈரா என்கிறார்கள். மெடிவல் பீரியடில் அவர் 10-11 நூற்றாண்டுகளில் வாழ்ந்தார். அப்பொழுது இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் இருந்தவர்களுக்குள் இவர் கிரேட்டஸ்ட். அவர் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணினார்? ஹிஸ்டரி, குரோனாலஜி, லிங்விஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஆஸ்ட்ரானமி, நேச்சுரல் சயின்சஸ், இவை ஒவ்வொன்றிலும் வல்லவராக இருந்தார். அல் பெருனி ஏன் இந்தியா முதலிய நாடுகளுக்கு வந்தார்? அந்நாட்களில் இந்தியாவுக்கு போய்விட்டு வருவது என்பது மேலை நாடுகளில் மிகவும் கௌரவத்துக்குரிய விஷயமாக இருந்தது. 10-11 நூற்றாண்டுகளில், அதாவது இன்றைக்கு 1000 வருஷங்களுக்கு முன், அரேபியா, ஸ்பெயின் முதலிய தேசங்களில் அறிஞர்களிடையே இந்தியா பற்றிய பேச்சாகவே இருந்தது. இதோ ஒரு மேற்கோள். இப்னே சவுத் என்கிற அராபிய பண்டிதர் ஸ்பெயின் தேசத்தில் வாழ்ந்தவர். 1021 எழுதுகிறார், கோட், "Those persons are extremely fortunate who could visit India." மறுபடியும் படிக்கிறேன், "Those persons are extremely fortunate who could visit India." இந்தியாவுக்கு போய் வரும் வாய்ப்பு பெற்றவர்கள் மிக மிக அதிர்ஷ்டக்காரர்கள் என்கிறார். அங்கு போய் வந்தாலே எத்தனையோ கல்வித்துறைகளில் அறிவு மலர்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் வாழ்ந்தார் அல் பெருனி. அதனால் அவர் பல நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்டதில் ஆச்சரியமில்லை. அவர் வித்வான் மட்டுமல்ல, அவருக்கு நல்ல எண்ணங்கள் நிறைய இருந்தன. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற மனப்பான்மையுடன் தம் பிரயாண குறிப்புகளை புஸ்தகமாக வடித்தார். இந்தியா என்ற பெயரில் ஒரு புஸ்தகம் எழுதினார். இல்லை இல்லை, இந்தியா என்ற பெயர் இந்த புஸ்தகத்தின் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு. அந்த புஸ்தகத்திலிருந்து இப்பொழுது ஒரு மேற்கோள். ப்ரொஃபசர் சச்சாவ் என்பவரின் மொழிபெயர்ப்பிலிருந்து இது, கோட், "I have studied the names of the numbers in various languages with all kinds of people whom I have been in contact, and I have found that no nation goes beyond 1000. The Arabs too stop there. Those, however, who go beyond are the Hindus. They extend the name until the 18th order.
வேரியஸ் லாங்குவேஜஸ் என்கிறாரே, அவருக்கு எத்தனை பாஷைகள் தெரிந்திருக்கப் போகிறது என்று கேட்டால், அவர் குவாரஸ்மியன், பெர்ஷியன், அரபிக், சம்ஸ்கிருத் இந்த நாலிலும் புலவராம். தவிரவும் கிரீக், ஹிப்ரு, சிரியாக், பெர்பர் இந்த நாலு பாஷைகளையும் புரிந்து கொள்வாராம். கவனிக்கணும், அவர் சம்ஸ்கிருதத்திலும் புலவர் என்பதை. அவருக்கு குறைந்தபட்சம் 8 பாஷைகள் தெரியும் என்பதை கவனிக்கிறோம். அஷ்டபாஷா பிரவீணர் என்றால் அதிசயம்தான். அவர் என்ன சொல்கிறார், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் என்கிறார். பண்டிதர்கள், வியாபாரிகள், அரசர்கள் என்று எத்தனையோ பேருடன் அவருக்கு பரிச்சயம். தி ஆப்ஸ் டு ஸ்டாப் என்கிறார். அராபியர்கள் மற்ற மேலை நாட்டவரை விட நாகரிகத்தில் முன்னேறியவர்களாயிற்று. அவர்கள் கூட 1000 என்ற எண்ணிக்கையோடு நின்று விடுகிறார்களாம். லட்சம், கோடி என்பதற்கெல்லாம் பரியாய பதங்கள், சினானிம்ஸ் தனியாக அரபு மொழியில் கிடையாதாம் அந்த நாட்களில். அன்டில் தி 18th ஆர்டர் என்கிறார். பாரதத்தில் 10^17 என்கிற 18 இலக்க எண், 18-digit நம்பர் வரைக்கும் எண்களுக்கு தனி பெயர்கள் வைத்திருக்கிறார்களாம். மற்ற நாடுகளில் 10³ அல்லது 10^4 1000 மிரியாட் வரை மட்டும்தான். நாம் இப்போது ஒரு வேத வரி ஓதினோமே, அதில் 10^12 வரை இருக்கிறது. எங்கே 10^17 வரை இருக்கிறது? இவர் சொல்கிறாரே, அல் பெருனி 10^17 வரையில் பாரதத்தில் இருப்பதாக சொல்கிறாரே, அது எங்கே இருக்கிறது? இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் இதை பல கோணங்களில் ஆராய்கிறார்கள். இன்றைய ஆராய்ச்சியாளர்களுக்கு அல் பெருனியிடம் அதிக மதிப்பு. அவரை ஃபவுண்டர் ஆஃப் இண்டாலஜி என்கிறார்கள். அவரை ஃபர்ஸ்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்கிறார்கள். அவரை இம்பார்ஷியல் ரைட்டர் என்கிறார்கள். இப்படியெல்லாம் பாராட்டப்படுகிற அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 10^17 வரையில் பாரதத்தில் எண்களுக்கு பெயர்கள் புழங்குகின்றன என்பது. ஹிஸ்டோரியன்ஸ் தேடுகிறார்கள், சம்ஸ்கிருதத்தில் எங்கே 10^17 வரை பெயர்கள் இருக்கின்றன என்று. அதில் ஒருவர் எழுதுகிறார், யஜுர்வேதத்திலேயே இன்னொரு இடத்தில் இருக்கிறது என்று. அவர் கூறும் இன்னொரு வேத வாக்கியம் வருமாறு, ஓம் சதாய ஸ்வாஹா, சஹஸ்ராய ஸ்வாஹா, யுதாய ஸ்வாஹா, நியுதாய ஸ்வாஹா, பிரயுதாய ஸ்வாஹா, அற்புதாய ஸ்வாஹா, ந்யர்புதாய ஸ்வாஹா, சமுத்ராய ஸ்வாஹா, மத்யாய ஸ்வாஹா, அந்தாய ஸ்வாஹா, பரார்த்தாய ஸ்வாஹோஷசே ஸ்வாஹா, வ்யுஷ்யை ஸ்வாஹோதேஷ்யதே ஸ்வாஹோத்யதே ஸ்வாஹோதிதாய ஸ்வாஹா, சுவர்க்காய ஸ்வாஹா, லோகாய ஸ்வாஹா, சர்வஸ்மை ஸ்வாஹா. ஓம். இது சங்கியா ஹோமங்களுக்கான மந்திரங்கள். இந்த ஹோமங்களுக்கு தேவதைகள் சங்கியா தேவதைகள். இதில் பரார்த்தத்துக்கு மேலேயும் சில பதங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை சங்கைகளின் பெயர்களா என்பது தெரியவில்லை. பரார்த்தத்துக்கு பிறகு உஷஸ், வியுஷ்டி, உதேஷன், உத்யத் முதலிய பதங்கள் சங்கைகளா இல்லையா? ஏன் சந்தேகம் வருகிறது என்றால், அப்படி வழக்காற்றில் இல்லை. இராமாயணத்தில் சங்கைகளின் பெயர்கள் இன்னும் நிறைய உண்டு. ஆனால் 10^17 என்பதோடு நிற்கவில்லை, அதற்கு மேலும் போய்கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த அல்பெருனி சொல்வது அதுவாயிருக்காது. இந்த அல்பெருனிக்கு பிற்பட்ட பாஸ்கராச்சாரியரின் லீலாவதியில் இது பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது.
ஏகதசசதசஹஸ்ரயுதலக்ஷப்ரயுதகோடயக்ரமசஹ அர்புதமப்ஜம் கர்வநிகர்வமஹாபத்மசங்கவஸ்வஸ்மாதி ஜலதிஷ்சாந்த்யம் மத்யம் பரார்த்தமிதி தச குணோத்தராஸ்வம் ஜ்ஞாஹ பூர்வைஹி என்று இரண்டு ஸ்லோகங்கள் ஆர்யாவர்த்தத்தில். விமர்சகர்கள் இதில் முக்கியமாக மூன்று விஷயங்களை கவனிக்கிறார்கள். ஒன்று, இதில் 10^17 வரை பெயர்கள் இருக்கின்றன, சரியாக அதுவரைதான். இரண்டு, வேதத்தில் இல்லாத எண் பெயர்கள் இடையில் இருக்கின்றன. கர்வ நிகர்வ மகாபத்ம சங்கவஹ என்று. மூன்றாவது, வேதத்தில் 10 10 பெருக்கி சொல்வதாக குறிப்பிடவில்லை. இங்கேயோ தச குணோத்தராஸ்வம்ஞாஹ 10 10 பெருக்கி பெருக்கி சொல்வதாக சொல்கிறார். பவர்ஸ் ஆஃப் 10 விட்டு போகாமல் சொல்கிறார். இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் வேதத்தில் விட்டு போனவற்றையும் சேர்த்து பாஸ்கரர் கூறுவதாக தெரிகிறது. வேதத்தில் ஏன் விட்டு போயிற்று என்றால், வேதத்தில் பிரகரணம் வேறு. எல்லா பவர்ஸ் ஆஃப் 10 சொல்வதற்காக வந்த மந்திரம் இல்லை அது. எவ்வவை அந்த இஷ்டகா ஸ்ரௌத கர்மாவுக்கு தேவையோ அந்த சங்கைகள் மட்டும்தான் அதில் இருக்கும். இன்னொரு விஷயம், கிருதாஸ்பூர்வைஹி என்கிறார் பாஸ்கராச்சாரியர். தானாக பெயர் வைக்கவில்லையாம், இது முன்னோர்களின் வழக்காற்றில் இருக்கிறதாம். அப்படியானால் அல்பெரூனி இந்தியாவுக்கு வந்த காலத்திலும் இந்த சங்கைகள் வழக்கத்தில் இருந்திருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் அல்பெரூனி கூறியிருக்க வேண்டும். எதன் அடிப்படையில்? பாஸ்கராச்சாரியார் கூறுகிறாரே முன்னோர் விவகாரம் என்று, அந்த விவகாரத்தின் அடிப்படையில். அல்லது வேறு எத்தனையோ சம்ஸ்கிருத புஸ்தகங்கள் இருக்கலாம். இந்த அல்பெரூனி என்பவர் பல காலம் ஆப்கானிஸ்தானத்தில் கஜ்னி என்கிற நகரத்தில் வசித்தார். அந்த அரேபியக்காரர் எத்தனையோ சம்ஸ்கிருத கணித புஸ்தகங்களை படித்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். டேவிட் பின்க்ரி என்று ஒரு அறிஞர், போன நூற்றாண்டில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், பாரத தேசத்தில் குறைந்தபட்சம் 100,000 மேனுஸ்கிரிப்ட் சுவடி, சில ஓலை சுவடிகளும் இருக்கும். அவை அவற்றில் சம்ஸ்கிருத கணித சாஸ்திர கிரந்தங்கள் அச்சிடப்படாமல் இருக்கின்றனவாம், மேனுஸ்கிரிப்டாகவே தங்கி போய்விட்டன என்கிறார் டேவிட் பின்க்ரி என்பவர். அட் பிரசன்ட் அவர் சொல்கிற வார்த்தையின் மேற்கோள், கோட், அட் பிரசன்ட் தேர் எக்ஸிஸ்ட் இன் இந்தியா அண்ட் அவுட்சைட் ஆஃப் இட் சம் 1 lakh மேனுஸ்கிரிப்ட் ஆன் த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜோதிஷ் சாஸ்திரா அலோன். டேவிட் பின்க்ரி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், எக்ஸாக்ட் சயின்சஸ் இன் சான்ஸ்கிரீட் என்று, 1973 என்கிற வருஷத்தில் பிலடெல்பியாவில் வெளியிடப்பட்டது. புஸ்தகத்தின் தலைப்பை பாருங்கள், சென்சஸ் ஆஃப் எக்ஸாக்ட் சயின்சஸ் இன் சான்ஸ்கிரீட். அது ஒரு கேட்டலாக் புஸ்தகம். அதில் ஏராளமான சம்ஸ்கிருத சுவடிகளின் லிஸ்ட் இருக்கிறது. சம்ஸ்கிருதத்தில் உள்ள சயின்ஸ் சுவடிகள் மட்டும் இந்த மேனுஸ்கிரிப்ட் நம்பசம் இல்லையானாலும், ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இல்லையானாலும் அவற்றின் லிஸ்ட் இன்றும் கிடைக்கக்கூடியதுதான். நம் தலைமுறையினரின் மெத்தன போக்கையும் கம்ப்ளேசன்சி, அலட்சிய பாவத்தையும் நெக்லிஜென்ஸ் நினைத்தால் அந்நியர்களுக்கு கூட வேதனையாக இருக்கிறது. இத்தனை புத்தகங்கள் கிடப்பில் கிடக்கின்றனவே,
ஆனால் நமக்கோ வேறு கலாச்சாரங்கள் முக்கியமாக தோன்றுகின்றன. ஏராளமான சம்ஸ்கிருத கணித புஸ்தகங்களை படித்த பிறகு அல்பெரூனி என்ன பண்ணினார்? அவர் சொல்வதையே கேட்போம். கோட் ஃப்ரம் அல்பெரூனிஸ் இந்தியா டிரான்ஸ்லேட்டட் பை ப்ரொஃபசர் சச்சோ. The Hindus cultivate numerous other branches of science and literature and have a nearly boundless literature. I, however, could not comprehend it with my knowledge. இது அந்த புத்தகத்தில் பக்க எண் கூட குறிப்பிடுத்து வைத்திருக்கிறேன், 74 பக்கத்தில் இருக்கிறது. அதே புஸ்தகத்தில் இன்னும் 10 பக்கங்களுக்கு பிறகு அல்பெருனி கூறுவது, I have composed a treatise showing how far possibly the Hindus are ahead of us in this subject called arithmetic. இந்த புஸ்தகத்தில் அல்பெருனி, அதாவது ஹிந்து மேத்தமெட்டிக்ஸ் பற்றி அவர் எழுதிய இன்னொரு புஸ்தகத்தில் அல்பெருனி வராகமிகிரர் பற்றியும் பிரம்மகுப்தர் பற்றியும் மிக மதிப்புடன் எழுதுகிறார். வராகமிகிரர் முதலிய வித்வான்களின் உழைப்பும் பெருமையும் அல்பெருனி என்கிற வித்வானுக்கு தெரிந்தது. வித்வானேவ விஜானாதி வித்வஜ்ஜன பரிஶ்ரமம் நஹி வந்த்யா விஜானாதி குர்வீம் பிரசவ வேதனாம் என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி போன்ற ஸ்லோகம். ஒரு வித்வான் படுகிற கஷ்டம் அவனுடைய வித்வத்வம் இன்னொரு வித்வானுக்கு மட்டுமே தான் புரிகிறது. பெரிய பிரசவ வேதனையை மலடி தெரிந்து கொள்வதில்லை அல்லவா என்று இந்த வித்வானாகிற அல்பெருனி என்ன சொல்கிறார்? நியூமரஸ் பிரான்சஸ் ஆஃப் சயின்ஸ் என்கிறார். இந்தியாவில் அவை எவை எவையா இருக்கும்? அவரே சிலவற்றை வேறொரு இடத்தில் சொல்கிறார். மீட்டியோராலஜி, காஸ்மாலஜி, அஸ்ட்ரானமி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஹிந்துஸ் ஆர் அஹெட் ஆஃப் அஸ் என்கிறாரே, அஸ் என்று யாரை குறிப்பிடுகிறார்? தன் பெர்ஷிய புஸ்தகத்தின் வாசகர்களை. இந்தியாவில் பவுண்ட்லெஸ் லிட்ரேச்சர் என்கிறாரே, அது பாரத தேசத்தின் அறிவு பொக்கிஷத்துக்கு, ட்ரெஷர் ஆஃப் நாலெட்ஜ், அதற்கு அவர் தரும் சான்றிதழ் சர்டிபிகேட் ஆகும் அது. அனந்த பாரம் பகுவேதி தவ்யம் என்று எல்லாரையும் மலைக்க வைப்பது அது. ஐ குட் நாட் காம்ப்ரஹெண்ட் என்கிறாரே, அதிலும் நமக்கு ஒரு நீதி. ஸ்வாஜ்ஞான ஜானம், தனக்கு தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது மிக உயர்ந்த குணம். இது வாசித்தவர்களுக்கு வாய்ப்பது அபூர்வம். பர்த்திருஹரியின் நீதி சதகத்தில் அரைக்குறை அறிஞர்களுக்கும் மேல்நிலை அறிஞர்களுக்கும் இவ்வாறு வித்தியாசம் காட்டப்படுகிறது. யதா கிஞ்சித் ஞோஹம் த்விப இவ மதாந்த சமபவம் சதா சர்வஜ்ஞோஸ்மீத்யபவதவலிப்தம் மம மனஹ யதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாஷாதவகதம் சதா மூர்க்கோஸ்மீதி ஜ்வர இவ மதோமே வ்யபகத. சிற்றறிவுக்காரன், அரைகுறை புத்திக்காரன் தன்னை பேரறிஞனாக நினைத்து செருக்கடைகிறான், கர்வப்படுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக நல்ல அறிவு பெற்றவன் தன் அறியாமையை உணர்ந்து ஸ்வஸ்தனாகிறான். இந்த அல்பெருனியும் அதையே சொல்கிறார். பாரதத்துக்கு வந்து இங்குள்ள பண்டிதர்களிடம் சிறிது சிறிதாக உயர்கல்வி கற்றபின் தன் அறிவின் வரம்பை மீறிய பல விஷயங்கள் இருப்பது அவருக்கு புரிந்ததாம். அவர்
நைத்தியானுசந்தானம் பண்ணுகிறார். ஐ குட் நாட் காம்ப்ரஹெண்ட் வித் மை நாலெட்ஜ் என்று. அவரை நாம் இதற்காகவும் பாராட்ட வேண்டும். இதற்கொரு கான்ட்ராஸ்டாக இன்னொருத்தர், இந்தியாவின் நூலகத்தில் இருப்பதெல்லாம் வெறும் குப்பை, இந்தியன் லைப்ரரிஸ் கண்டெயின் ட்ராஷ் என்று எழுதிய ஒரு பிற்கால ஆங்கிலேயரும் உண்டு. அவர் தன் அறியாமையை வெளிப்படுத்தினார் அத்தனை, அதற்கு மேல் ஒன்றுமில்லை. இது இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். அல்பெருனி என்ன சொன்னார்? ஹிந்துஸ் கோ பியாண்ட் 1000 டு தி ஆர்டர் ஆஃப் 18. அப்படி எழுதுகிறாரே, அப்படி மிகப்பெரிய எண்களை நம்மவர்கள் பாரதியர்கள் எந்தெந்த சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறார்கள், எந்தெந்த புஸ்தகங்களை அந்த அல்பெருனி பார்த்திருப்பார் என்று கேட்டால், இதோ 10 நிதர்சனங்கள், சாம்பிள்கள். வால்மீகி ராமாயணம், வியாச மகாபாரதம், பராசர ஸ்ரீ விஷ்ணு புராணம், சுக மகர்ஷி புரோக்த ஸ்ரீமத் பாகவதம், விமான சாஸ்திரம், சித்தாந்த தீபிகை, லலித விஸ்தரம், ஜம்புத்வீப பிரஜ்ஞப்தி, கணித சார சங்கிரகம், ஆரிய பட்டியம் என்று 10 புஸ்தகங்கள். இதில் 2 மட்டுமே அல்பெருனி காலத்துக்கு பிற்பட்டவை, மீதி 8 அல்பெருனி காலத்திலேயே பிரச்சாரத்தில் இருந்தவை. இந்த 10 புஸ்தகங்களில் எல்லாம் வைதிக புஸ்தகங்கள் என்று சொல்ல முடியாது. சில வைதிக தர்மத்துக்கு புறம்பான பாஹ்யர்களான பௌத்தர்களாலும் ஜெயினர்களாலும் எழுதப்பட்டவை. குறிப்பாக கணித சார சங்கிரகம் மகாவீராச்சாரியர் எழுதியது, ஜம்புத்வீப பிரஜ்ஞப்தி ஜெயினர்கள் எழுதியது, லலித விஸ்தரம் பௌத்தர்கள் எழுதியது. அவற்றை வேத தர்ம சம்ரக்ஷண சபையில் பிரசம்சிக்கலாமோ என்று தயங்க வேண்டாம். நல்லது எங்கிருந்தாலும் அதை பிரசம்சிப்பது என்பதே ஒரு வேத தர்மம். ஓம் ஆனோ பத்ராஹ் க்ரதவோ யந்து விஸ்வதஹ ஓம் என்று ஒரு வேத நீதி. நல்ல கருத்துகள் எல்லா புறங்களிலிருந்தும் நமக்கு வருவதை வரவேற்கிறோம். லெட் நோபிள் தாட்ஸ் கம் டு அஸ் ஃப்ரம் எவ்ரிவேர். இதை பாரதிய வித்யா பவனில் மோட்டோவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒன்று, நம்மவர் அயலார் என்ற பாகுபாடே வேதத்தில் ஊறியவர்களுக்கு சிறுத்து விடுகிறது, குறைந்து போய்விடுகிறது, பேத உணர்வே அகன்று விடுகிறது. உலகம் முழுவதும் ஒரே குடும்பமாக தோன்றிவிடும் வைதிகர்களுக்கு, மனது விசாலமாகிவிடும். அயம் நிஜி கணனா லகுசேதசாம் உதார சரிதானந்து வசுதைவ குடும்பகம் என்று பஞ்சதந்திரத்தில் ஒரு ஸ்லோகம். வசுதைவ குடும்பகம் என்கிற வரி மிகவும் பிரசித்தமாகிவிட்டது. உலகமே ஒரு குடும்பம், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று புறநானூற்று வரி. சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று வேதத்தின் வேண்டுதல். லோக ரட்சணார்த்தமாக நாம் செயல் புரிகிறோம். ஸ்வஜன ரட்சணம் மாத்திரமில்லை, லோக ரட்சணம். பிற மதத்தவரை கூட புண்படுத்த மாட்டோம். பரமத பங்கம் பண்ணும்போது சினநெறியார் சினமெல்லாம் சிதைத்திட்டோமே என்றார் சுவாமி தேசிகன் வேடிக்கையாக. சின என்கிற வார்த்தையில் ரெண்டர்த்தம் வச்சார். ஜெயினர்கள் ஜினர் என்பவரை அடியொற்றி வந்ததால் அவர்களுடைய நீதிக்கு ஜினநெறியின் பேரு. ஜினநெறிக்காரர்களுக்கு சினம் இருந்தால், சினம் என்றால் கோபம், அவர்கள் கோபித்துக் கொண்டு வேதத்தை எதிர்த்து வரும் பொழுது அதை வாதத்தால் ஜெயிக்க
சிரிக்கிறார் தேசிகன், சிதநெறியார் சிதமெல்லாம் சிதைத்திட்டோமே என்று பாட்டெழுதுகிறார். ஆனால் அப்படி வேடிக்கையாக கொள்கைகளை கண்டிக்கும் போது கூட எதிர்கொள்கையினரை ஹிம்சிக்க மாட்டார்கள். குறிப்பாக கணித சாஸ்திரத்தில் ஜெயினர்கள் மிகவும் ஓங்கி இருந்தார்கள். அவர்கள் சொல்வதை நாம் கண்டிக்க தேவையில்லை என்று சுவாமி தேசிகனே கூறுகிறார். இன்றைக்கு தேசிகன் திருநட்சத்திரம், அதனால் தேசிக சூக்தி வாசித்தாக வேண்டும். இப்பொழுது ஒரு தேசிக சூக்தி. அருகன் பஞ்சமுகமான ஜோதிஷத்திலே ஒரு பிரக்ரியை அவலம்பித்து கணிதாதிகள் சொன்னவிடம் அஸ்மதாதிகளுக்கும் துஷ்கரமன்று. மணிப்பிரவாள வாக்கியம். அருகன் சமணர்களின் தலைவன், பஞ்சமுகமான ஜோதிஷத்திலே, பஞ்ச சித்தாந்தங்கள் என்று பிரசித்தமான ஜோதிஷ சாஸ்திரத்திலே ஒரு பிரக்ரியையை, ஒரு சித்தாந்த பத்தியை அவலம்பித்து பற்றி கொண்டு அதன் பிரகாரமாக கணக்கிட்டு கணிதாதிகள் கணக்கு, வானியல், கிரகங்களின் சஞ்சாரம், கதி ஆகியவற்றை அஸ்மதாதிகளுக்கும் நம் போன்றோருக்கும் துஷ்கரமன்று, பண்ண கஷ்டமானதில்லை என்ன சொல்கிறார். ஜெயினர்கள் கூட நமது பஞ்ச சித்தாந்தங்களை வைத்துக் கொண்டுதானே ஜோதிஷத்தின் நிறைய முன்னேறுகிறார்கள். ஜெயினம் பாரதீயர்கள் தானே, நாம் பண்ணதானே அவைக்கிறார்கள். ஆகையால் அவர்களை இந்த விஷயத்தில் நாம் கண்டிக்க வேண்டாம். இப்பொழுது நாம் 10 புஸ்தகங்கள் சொன்னோம். இந்த 10 ஒவ்வொன்றிலும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. இவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்பது நல்லது. ஆனால் அதற்கு முன் ஒரு பொது பார்வை, ஒரு சம்மரி, இந்த 10 புஸ்தகங்களில் என்ன பார்க்க போகிறோம் என்று, எந்தெந்த எண்கள் பெரிய பெரிய எண்கள், எதில் எதில் என்று பார்க்க போகிறோம். கோட்டியே ஒரு மகோகத்து, ஒரு சமுத்திரத்து, 100 கர்வத்து, 1000 மகாபத்மத்து, 100 பத்மத்து, 1000 மகாபிருந்தத்து, 100 பிருந்தத்து, 1000 மகாசங்கத்து, 100 சங்கத்து, 1000 கோடியே 5 என்கிற எண் வால்மீகி ராமாயணத்தில், 3 பத்மத்து 10000 என்கிற எண் மகாபாரதத்தில், 30 கோடியே 67 லட்சத்து விஷ்ணு புராணத்தில், 51 லட்சம் என்கிற எண் ஸ்ரீமத் பாகவதத்தில், 16,43,524 என் சித்தாந்த தீபிகையில், 3,07,03,221 என் விமான சாஸ்திரத்தில், 57,75,336 என்ற எண் ஆரியபட்டியத்தில், 10^53 என்கிற எண் லலித விஸ்தரத்தில், 316,227 என்கிற எண் ஜம்புத்வீப பிரஜப்தியில், 110000110000011 என்ற எண் கணித சார சங்கிரகத்தில். இவை சரித்திரம், பூகோளம், விமான சாஸ்திரம், அஸ்ட்ரானமி, காஸ்மாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் என்று பல்வகைப்பட்ட கல்வி துறைகளில் இருக்கிற எண்கள். இவற்றையெல்லாம் நாம் போகிறோம். பார்ப்பதற்கு முன் ஒரு கேள்வி. பெரிய நம்பர்களை பேசியதால் உயர்ந்த நாகரிகமாகி விடுமா? அவ்வாறாக நம்பர்களுக்கும் சிவிலைசேஷனுக்கும் தொடர்பு உண்டா என்ன? எண்ணிக்கைகளுக்கும் நாகரிகத்துக்கும் அப்படி நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறதா என்ன என்றால், ஆமாம் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். எஸ், தி டைம் அண்ட் நம்பர் சென்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. இது ஒரு கோட் பண்டித் ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற புத்தகத்தில் இருந்து. தே ஹேட் ஏ லாங் சீரீஸ் ஆஃப் நம்பர் நேம். இவ்வாறு நேரு கூறுவதும் இந்த தொடர்பை அவர்கள் நம்புவதால் தான். லைஃப் அண்ட் ஒர்க் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா என்ற தலைப்பில் அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார்.
இந்த தொடர்பு, இந்த சம்பந்தத்தை நமக்கு நன்றாக புரிய வைக்கிறார் இன்னொரு எழுத்தாளர், கேமாவ் என்பவர், ஜார்ஜ் கேமாவ். 70 வருஷங்களுக்கு முன் வெளிவந்த தனது புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார்? வெவ்வேறு நாகரிகங்களின் வளர்ச்சிக்கு ஏற்றபடி வெவ்வேறு பிரதேசங்களில் வெவ்வேறு மேக்சிமம் வரை நம்பர்கள் புழக்கத்தில் இருக்கின்றன என்பது இன்றைக்கும் கூட உண்மை என்கிறார் அவர். அவருடைய புஸ்தகத்திலிருந்து மேற்கோள், புஸ்தகத்தின் தலைப்பு 1, 2, 3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் என்று புஸ்தகத்தின் தலைப்பு. அதில் முதல் சாப்டரே பிக் நம்பர்ஸ் என்ற தலைப்பில் இருக்கிறது. அந்த புஸ்தகம் டோவர் பப்ளிகேஷன், ரொம்ப பாப்புலர் புக் ஃபார் லைட் ரீடிங். அதிலிருந்து மேற்கோள் கோட், "We have it indeed on the authority of African explorers that many Hottentot tribes do not have in their vocabulary the names for numbers larger than 3. If the number is more than 3, they will answer many." ஹட்டன்டாட் என்ற பழங்குடியினருக்கு 3க்கு மேல் நம்பரே தேவைப்படவில்லை. 3க்கு மேல் இருப்பதெல்லாம் நிறைய என்று சொன்னால் போதும் அவர்களுக்கு. இது ஆச்சரியமாக இருக்கிறதா? இதில் நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்கிறார் அவர். வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள், கடற்கரையில் எத்தனை மணல்கள், கடலில் எத்தனை மீன்கள் என்று எத்தனையோ கேள்விகளுக்கு நாமும் கூட எண்ண முடியவில்லை என்றுதானே சொல்கிறோம். அந்த ஹட்டன்டாட்காரர்கள் 4 முதலே எண்ண முடியவில்லை என்கிறார்கள். வெவ்வேறு எண்களில் எண்ணும் சக்தி ஓய்ந்து போகிறது என்பது மட்டும் எல்லாருக்கும் பொதுதானே. இந்த பிரபஞ்சத்தில் மொத்தம் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை 3×10^74. இந்த மாதிரி பெரிய தகவல்கள் இந்த நாட்களில் இப்பொழுதெல்லாம் நமக்கு சர்வசகஜமாக கற்பிக்கப்படுகின்றன. ஆனால் பாரத தேசத்தில் பிராச்சீன காலத்தில் இருந்தே பெரிய பெரிய எண்கள் கையாளப்பட்டன. இப்போது இன்றைய உபன்யாசத்தின் 2ஆம் பகுதிக்கு போவோம். 2வது பாகம் வால்மீகி ராமாயணம் பற்றியது. வால்மீகி ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் 28ஆம் சர்க்கத்தில் நிறைய பெரிய பெரிய எண்கள் அடுக்கப்படுகின்றன. வானர சைன்யத்தில் உள்ளவர்கள் எத்தனை பேர்? இதை கூறுவதற்காக சுக சாரணர்கள், சுகன் என்று ஒருவன், சாரணன் என்று ஒருவன், இராவணனிடம் பிரித்தியர்கள், அவர்கள் இராவண மகாராஜனிடம் பேசிய பெரிய பெரிய நம்பர்கள். நம்பர்களின் பெயர்களை முதலில் விளக்கிவிட்டு பிறகு விடையை தருவதாக அங்கே சந்தர்ப்பம், கான்டெக்ஸ்ட். இதோ அந்த ஸ்லோகங்கள். சதம் சத சஹஸ்ராணாம் கோடி மாஹுர் மனிஷிணஹ, சதம் கோடி சஹஸ்ராணாம் சங்க இத்யபிதீயதே, சதம் சங்க சஹஸ்ராணாம் மஹாசங்க இதி ஸ்மிருதம், மஹாசங்க சஹஸ்ராணாம் சதம் பிருந்த இதி ஸ்மிருதம், சதம் பிருந்த சஹஸ்ராணாம் மஹாபிருந்தமிதி ஸ்மிருதம், மஹாபிருந்த சஹஸ்ராணாம் சதம் பத்மமிஹோச்யதே, சதம் பத்ம சஹஸ்ராணாம் மஹாபத்மமிதி ஸ்மிருதம், மஹாபத்ம சஹஸ்ராணாம் சதம் கர்வமிஹோச்யதே, சதம் கர்வ சஹஸ்ராணாம் மஹாகர்வமிதி ஸ்மிருதம், மஹாகர்வ சஹஸ்ராணாம் சமுத்ரமபிதீயதே,
க்ஷதம் சமுத்ர சாஹஸ்ரம் ஓக இத்யபிதீயதே க்ஷதமோக சஹஸ்ரணாம் மகௌக இதி விஶ்ருதஹ. லட்சம் நூறுக்கு கோடி என்று பெயர், லட்சம் கோடிக்கு சங்கம் என்று பெயர், அதுக்கு மகாசங்கம் என்று பெயர், லட்சம் மகாசங்கத்துக்கு பிருந்தம் என்று பெயர், லட்சம் பிருந்தத்துக்கு மகாபிருந்தம் என்று பெயர், லட்சம் மகாபிருந்தத்துக்கு பத்மம் என்று பெயர், லட்சம் பத்மத்துக்கு மகாபத்மம் என்று பெயர், லட்சம் மகாபத்மத்துக்கு கர்வம் என்று பெயர், லட்சம் கர்வத்துக்கு மகாகர்வம் என்று பெயர், லட்சம் மகாகர்வத்துக்கு சமுத்திரம் என்று பெயர், லட்சம் சமுத்திரத்துக்கு ஓகம் என்று பெயர், லட்சம் ஓகத்துக்கு மகௌகம் என்று பெயர். எத்தனை வானரங்கள் ராம சைன்யத்தில் இருந்தன என்றால் இந்த எண்ணிக்கைகளை கொண்டு ஒரு கணக்கு கொடுக்கிறார். அதன்படி 10^10 பிளஸ் 10^14 பிளஸ் 10^20 பிளஸ் 10^24 பிளஸ் 10^30 பிளஸ் 10^34 பிளஸ் 10^40 பிளஸ் 10^44 பிளஸ் 10^52 பிளஸ் 10^57 பிளஸ் 10^62 பிளஸ் 5 என்று இதை டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார் சி.என். ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்கிற ப்ரொஃபசர். ராமாயணத்திலேயே இதை இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள், ஏவம் கோடி சஹஸ்ரேண சங்கானாம் ச சதேன ச மகாசங்க சஹஸ்ரேண ததா பிருந்த சதேன ச மகாபிருந்த சஹஸ்ரேண ததா பத்ம சதேன ச மகாபத்ம சஹஸ்ரேண ததா கர்வ சதேன ச சமுத்ரேண ச தேனைவ மஹௌகேன ததைவ ச ஏஷ கோடி மஹௌகேன என்று சொல்கிறான் சுகன் என்ற ஒற்றன் ஸ்பை ராவணன் அனுப்பித்து ராம சைன்யத்துக்குள் நுழைந்து ஸ்பையிங் பண்ணினவன். இவ்வளவு பெரிய நம்பர், இத்தனை குரங்குகள் என்ற பிரகரணத்தில் ஒட்டாது. நிச்சயமாக சுகன் சொன்னது பொய்யாகத்தான் இருக்க வேண்டும். இவ்வளவு குரங்குகள் நிற்பதற்கு பூமி முழுதும் கூட இடம் போதாது. புழுகினாலும் பொருந்த புழுக வேண்டாமா? இப்படி மிகைப்படுத்தி கூறுகிறானே, மீதி பேர் நம்ப வேண்டாமா? அப்பட்டமாக இப்படி ஏன் வால்மீகி எழுதினார்? வால்மீகி இதை எழுதலாமா? ராமாயணத்தின் ஆரம்பத்திலே வால்மீகிக்கு பிரம்மா ஒரு வரம் கொடுக்கிறார். ராமாயணத்தில் வால்மீகி சொல்வதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும் என்று பிரம்மாவின் வரம். அந்த பிரம்மாவின் வரம் இப்பொழுது பொய்த்து போய் இந்த வரம் தப்பா, அல்லது வால்மீகி இங்கு எழுதியது தப்பா, அல்லது இதை வால்மீகியா எழுதவில்லையா, இது பிற்சொருகளா செருகலா பிரக்ஷிப்தமா என்றெல்லாம் சந்தேகங்கள் பலருக்கும் எழுகின்றன. இதற்கு நம் பெரியோர் கூறும் சமாதானம் வருமாறு, இவ்வளவு பெரிய தொகையை வால்மீகி கூறியிருப்பது வாஸ்தவம்தான். இவ்வளவு பெரிய தொகையில் வானரங்கள் இருந்ததாக வால்மீகி நேரடியாக கூறவில்லை. சுகன் என்றொரு கேரக்டர் என்றாலெல்லாம் வால்மீகி நமக்கு தெரிவித்து விட்டார். இந்த பெரிய சங்கைகளில் சுத்தசாரணர்களின் கற்பனை இமேஜினேஷன் கலந்திருக்கிறது என்பதை. இருந்தாலும் இந்த வால்மீகி ராமாயண வர்ணனைக்கு சிறப்பு என்னவென்றால், இந்த சாக்கிலே இந்த வியாஜத்திலே இந்த பிரிடெக்ஸ்டிலே பெரிய பெரிய சங்கைகளை இங்கு புகுத்துகிறார். பாரதிய கலாச்சாரம் கணிதத்தில் உயர்ந்திருந்ததை இவ்வாறாகவும் தெரிவிக்கிறார். ராமாயணத்தில் இருப்பது போலவே மகாபாரதத்திலும் சில இடங்களில் பெரிய பெரிய சங்கைகளை நுழைக்கிறார் வேதவியாசர். அடுத்ததாக இன்றைய உபன்யாசத்தின் மூன்றாவது பாகம் கல்பகாலம் என்பதை பற்றியது.
இந்த கல்பம் என்கிற கால அளவு எத்தனையோ பேருக்கு மலைப்பையும் பிரமிப்பையும் வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு எழுதுவதை கேளுங்கள், த ஓல்டு இந்தியன் அன்லைக் தர் ஏன்ஷியன்ட் நேஷன் had vast conceptions of time and space. They thought in a big way. Even their mythology deals with ages of hundreds of millions of years. கால கணக்கீடு என்பதில் மிகப்பெரிய சங்கைகளை நமது புராணங்கள் கூறுகின்றன. நாம் அடிக்கடி பண்ணிக்கொள்கிறோமே மகா சங்கல்பம், பல பெரிய கர்மங்களுக்கு பண்ணிக்கொள்ளும் சங்கல்பம், அதில் ஸ்ரீ ஸ்வேதபதாஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதம பாதே என்று சொல்லிவிட்டு, இன்ன பெயருடைய வருஷத்தில், இன்ன அயனத்தில், இன்ன ரிசுவில், இன்ன மாசத்தில், இன்ன பட்சத்தில், இன்ன திதியில், இன்ன கிழமையில், இன்ன நட்சத்திரத்தில் என்பதையெல்லாம் சொல்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? யுகம், மன்வந்தரம், கல்பம் என்று மூன்று கால அளவைகள் பெரியதாக இருப்பவை நமக்கு புரிகின்றன. ஒரு யுகம் என்பது எத்தனை வருஷங்கள் கொண்டது? ஒரு மன்வந்தரம் என்பது எத்தனை யுகங்கள் கொண்டது? ஒரு கல்பம் என்பது எத்தனை மன்வந்தரங்கள் கொண்டது? இதற்கான விடைகள் நமது புராணங்களில் கிடைக்கின்றன. அதன்படி கலியுகத்தில் 432,000 வருஷங்கள், மற்ற யுகங்கள் இதைவிட பெரியவை. கிருதயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம் இவை கலியுகத்தை விட நீண்டவை, முறையே 4 மடங்கு, 3 மடங்கு, 2 மடங்கு ஆனவை. இந்த 4 யுகங்களையும் சேர்த்தால் 1 சதுர்யுகம் ஆகும். 1 சதுர்யுகத்தில் 43,20,000 வருஷங்கள் இருக்கும், கலியுகத்தை போல 10 பங்கு. இதை போல பல சதுர்யுகங்களை கொண்ட காலம் மன்வந்தரம் எனப்படும். எத்தனை சதுர்யுகங்கள் ஒரு மன்வந்தரத்தில்? இதோ ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகம், சதுர்யுகாணாம் சங்காதா சாதிகேக சப்ததிஹி மன்வந்தரம் மனோகஹ சுராதீனாஞ்ச சப்தம. 71 சொச்சம் சதுர்யுகங்கள் ஒவ்வொரு மன்வந்தரத்திலும். பாகவதத்திலும் என்று இதே எண்ணிக்கை கூறப்பட்டது. அப்படியானால் ஒரு மன்வந்தரத்தில் எத்தனை வருஷங்கள் இருக்கும்? 30 கோட்டி சம்பூர்ணாக சப்தஷஷ்டிஸ்ததான்யானி நியுதானி மகாமுனே விம்சதிஸ்து சஹஸ்ராணி காலோயம் அதிகம் வினா மன்வந்தரஸ்ய சங்கேயம் மானுஷைர்வத்சரைர்த்விஜ. 30,67,20,000 வருஷமாகும், சொச்சத்தை சேர்க்காத போது. அடுத்ததாக ஒரு கல்பத்தில் எத்தனை மன்வந்தரங்கள்? 14 என்பதை ஸ்ரீ விஷ்ணு புராணம் இவ்வாறு தெரிவிக்கிறது. சதுர்தச குணோஸ்கேஷ காலோ பிரம்மஸ்மிருதம். பிரம்மாவுக்கு இது 1 நாள் ஆகும். இந்த 1 நாளில் 1000 சதுர்யுகங்கள், இதன் முடிவில் பிரளய காலமாகும். அந்த பிரளய காலம் பிரம்மாவின் ராத்திரி பொழுதுக்கு சமமான அளவு. அதன் பிறகு மறுபடி உலக படைப்பு தொடங்கும். இப்போது 4-5 ஆட்சேபங்களும் கேள்விகளும். வைதிக மதம் தவிர வேறு எந்த மதத்திலும் உலக படைப்பை 10 லட்சம் வருஷங்களுக்கு முன் என்று இவ்வளவு அதிகமாக சொல்லவில்லை, மாறாக குறைந்த காலத்தையே கொடுக்கிறார்கள். இவ்வாறு பெரிய
வித்தியாசம் ஏற்படுவதால் இந்த விஷயத்தில் மேலை நாட்டு அறிஞர்களின் கருத்து என்ன? இரண்டாவதாக, தற்காலத்து விஞ்ஞானிகள் இந்த பூமியின் வயதை ஓரளவு கணக்கிட்டிருக்கிறார்கள், ஏஜ் ஆஃப் தி எர்த். அது இந்த புராணக்கணக்கன் எவ்வளவுக்கு ஒத்து போகிறது? பிரம்மாவின் ஒரு தினம் என்பது ஏஜ் ஆஃப் தி எர்த்துக்கு வருகிறதா? மூன்றாவதாக, யுகங்களுக்கிடையில் யுக சந்தி காலம் என்று 1% உண்டு என்கிறது புராணம். அப்படியானால் சிருஷ்டி நிதானமாக பல வருஷ காலம் நடைபெற்றதா என்ன? நாலாவதாக, பெரிய பெரிய எண்களை பழைய பாரதத்தில் கையாண்டதற்கு தியரிட்டிக்கல் பிராக்டிக்கல் காரணம் அது கேள்விகளுக்கு விடைகளை இப்போது அலசுவோம். முதல் கேள்வி, மற்ற மதங்களும் வைதிக மதமும் ஒப்பீடு. வாஸ்தவம்தான், மற்ற மதத்தில் இவ்வளவு பெரிய சதுர்யுகம், மன்வந்தரம், கல்பம் இந்த காலங்கள் எல்லாம் சொல்லவில்லைதான். கிறிஸ்தவர்களின் பைபிளில் படைப்பு 6000 வருஷங்களுக்கு உள் என் சூச்சனை உண்டாம். அயர்லாந்தின் ஆர்ச் பிஷப் 4004 பிஃபோர் கிரைஸ்ட் என்ற வருஷத்தில் அக்டோபர் 26 காலை 9 மணிக்கு பூமி படைக்கப்பட்டது என்று கூட தீர்மானித்திருக்கிறாராம். ஆனால் இப்போது கவனியுங்கள், பிரம்மாவின் ஒரு நாள் என்பது 1000 சதுர்யுகம், அதாவது 43.2 1000,000,000 வருஷம், அதாவது 4.32 × 10⁹ சயின்டிபிக் நோட்டேஷனில் 10⁹ என்றால் பில்லியன். கொஞ்சம் சந்தியாகாலமும் சேர்க்க வேண்டும் என்கிறது புராணம். இன்றைய விஞ்ஞானிகளோ 4.54 × 10⁹ வருஷங்கள் என்கிறார்கள். இரண்டு பேரும் 10⁹ தான் சொல்கிறார்கள். அது எப்படி இருசாராரும் கிட்டத்தட்ட ஒரே எண்ணையே கூறுகிறார்கள்? என்ன கோயின்சிடன்ட்? இதை அறிந்தவர்கள் எத்தனையோ பேர் வியக்கிறார்கள். அவர்களுள் சில அறிஞர்களின் நூல்களிலிருந்து மேற்கோள்களை பார்க்க போகிறோம் இப்போது. அதற்கு முன் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானிகள் எவ்வாறு பூமியின் காலத்தை நிர்ணயிக்கிறார்கள்? பல வழிகள் இருந்தாலும் அவற்றுள் 3 முக்கியமானவை. 1, ரேடியோமெட்ரிக் ஏஜ் டேட்டிங் ஆஃப் மெட்டீரியல் என்பது ரேடியோ ஆக்டிவ் டிகே மூலம் அவற்றுக்குள்ள ஹாஃப் லைஃபை கணக்கிட்டு அதன் மூலமாக. 2 வழி, மரக்கட்டைகளில் ஏற்படும் வளையங்கள் மூலமாக காலத்தை நிர்ணயிக்கிறார்கள். 3 வழி, பனிப்பாறைகள் கிளேசியர் அதில் இருக்கும் படிமங்களை வைத்து எத்தனை லேயர்ஸ் விழுந்திருக்கின்றன என்று பார்த்து அதன் மூலமும் கணக்கிடுகிறார்கள். இந்த முறைகளில் கணக்கிட்ட வருஷங்களின் எண்ணிக்கை, பூமியின் ஏஜ் என்ன என்று சயின்டிஸ்ட் சொல்லும் எண்ணிக்கை, பல புராணங்கள் ஒருமுகமாக கூறும் எண்ணிக்கையுடன் ஒத்துப்போவது நமக்கு விந்தையாக இருக்கிறது. புராணத்தில் ஒரு கல்பகம் என்பது என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதுவேதான் சயின்டிஸ்டுகளும் ஏஜ் ஆஃப் தி எர்த் என்று சொல்கிறார்கள். இது பற்றி 3 மேற்கோள்கள். 1, டிக் பெரசி என்ற அமெரிக்க எழுத்தாளர். 2, ஆசிமோவ் என்கிற ரஷ்ய எழுத்தாளர். 3, ஹேலன் வாட்ஸ் என்பவர் ப்ரொஃபசர். 3 ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் டிக் தெரசி.
செரசி என்பவர் யார்? இவர் எடிட்டர் இன் சீஃப் ஆஃப் சயின்ஸ் டைஜஸ்ட். சயின்ஸ் டைஜஸ்ட் என்ற பாப்புலர் மேகசினுக்கு எடிட்டர். லாங்கெவிட்டி, விக்யூ, ஓம்னி முதலிய பல ஜேர்னல்ஸ். அவர் நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், தி அட்லாண்டிக் எழுத்தவோ புஸ்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரு புஸ்தகம் லாஸ்ட் டிஸ்கவரிஸ் தி ஏன்ஷியன்ட் ரூட்ஸ் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ். அதிலிருந்து ஒரு மேற்கோள், இந்தியன் காஸ்மாலஜிஸ்ட் ஆர் தி ஃபர்ஸ்ட் டு எஸ்டிமேட் தி ஏஜ் ஆஃப் தி எர்த் அட் மோர் தேன் 4 பில்லியன் இயர்ஸ். இந்தியன் காஸ்மாலஜிஸ்ட் என்று பராசரர் முதலிய மகர்ஷிகளை குறிப்பிடுகிறார். இவர்களுக்கு முன் யாருமே தோராயமாக கூட பூமியின் காலத்தை நிர்ணயிக்க முற்பட்டது கிடையாது. அதனால் இந்தியன்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் டு எஸ்டிமேட் என்கிறார். இவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன் கூறிய 4.32 பில்லியனும் விஞ்ஞானிகள் இன்று கூறும் 4.52 பில்லியனும் மிக நெருங்கி இருப்பதால் தே கேம் க்ளோசஸ்ட் டு மாடர்ன் ஐடியா என்கிறார். அடுத்தது ஆசிமாவ், ரஷ்யாக்காரர். அவர் என்ன சொல்கிறார்? சயின்டிஸ்ட் எல்லாம் புராணங்களை படிப்பது நல்லது என்கிறார். இவர் ரஷ்யாவில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்தவர். 500க்கும் மேல் புத்தகங்களை எழுதி குவித்தவர். சயின்ஸ் ஃபிக்ஷன் என்கிற துறையில் முன்னோடி. பயோகெமிஸ்ட்ரியில் ஆராய்ச்சி பண்ணினவர். அவர் சொல்கிறார், இட் இஸ் பாசிபிள் டு சீ இன் தி ரிமார்க்ஸ் ஆஃப் வேரியஸ் ஈஸ்டர்ன் மிஸ்டிக்கல் திங்கர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் சீம் டு ஆன்டிசிபேட் தி ஃபைண்டிங்ஸ் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ். I would like someone to study the Asian mystics and from that study to deduce new facts concerning science. என்கிறார் இந்த சயின்ஸ் ரைட்டர். இவர் மேலும் கூறுகிறார், நமது புராணங்களை புரிந்து கொண்டால் சயின்ஸ் பற்றி புதிய புதிய தகவல்கள் கிடைக்குமா? ஏன் இவ்வாறு நம்புகிறார் என்றால், ஏற்கனவே கிடைத்துள்ள புராண தகவல்கள் சயின்டிபிக் கண்டுபிடிப்புகளுடன் ஒத்துப்போவதால். ஆன்டிசிபேட் என்று ஏன் சொல்கிறார்? முற்பட்டிருந்தும் கூட ஒரே நிர்ணயத்தை எட்டுவதால் நவீன விஞ்ஞானத்தை பழைய கிழக்கிந்திய மர்ம நூல்கள் எதிர்நோக்கி எதிர்பார்த்து பேசுகின்றன என்கிறார். கடைசியாக 3வது, 50 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் ஆலன் வாட்ஸ் என்பவர், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர். அவர் சொல்வதை சொல்லி இன்றைய உபன்யாசத்தை முடித்துக் கொள்வோம். டு தி ஃபிலாசபர்ஸ் ஆஃப் இந்தியா, ஹவர், ரிலேட்டிவிட்டி இஸ் நோ நியூ டிஸ்கவரி. ஜஸ்ட் ஆஸ் த கன்செப்ட் ஆஃப் லைட் இயர்ஸ் யூஸ் நோ மேட்டர் ஃபார் அஸ்டானிஷ்மெண்ட் டு பீப்புள் யூஸ் டு திங்கிங் ஆஃப் டைம் இன் மில்லியன்ஸ் ஆஃப் கல்பாஸ், எ கல்பா இஸ் அபவுட் 4 மில்லியன் 320,000 இயர்ஸ். கற்பனையில் கூட மிகப்பெரிய கால பரப்பை பார்க்காத மற்ற நாட்டவர்களுக்கு வேண்டுமானால் வானவியலின் ஒளியாண்டு லைட் இயர் முதலியவை வியப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் பண்டைய பாரதியரோ மிகப்பெரிய எண்களை சர்வசாதாரணமாக தினந்தினம் நினைத்து பார்ப்பவர்கள். அவர்களுக்கு என்ன அஸ்டானிஷ்மெண்ட் இருக்க போகிறது? ஒளியாண்டு என்பது என்ன? லைட் இயர் என்றார் தற்காலத்து வானவியல் நிபுணர்கள் பயன்படுத்தும் தூர அளவை. ஒளி 1 வருஷ காலத்தில் எவ்வளவு தூரம் போகுமோ அந்த தூரம். 300,000 கிலோமீட்டர் ஒவ்வொரு செகண்டுக்கும் என்று வைத்து கணக்கு போட்டுக் கொள்ளலாம். நாமும் இந்த எழுத்தாளர்களின் கோஷ்டியில் சேர்ந்து விடுவோம். இந்தியாவின் பிராச்சீன புத்தகங்களும் உலகின் நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை முன்கூட்டியே அறிவித்ததைக் கண்டு வியப்படைவோம். இதில் நமக்கு ஏராளமான துணைவர்கள் இருக்கிறார்கள். பிராச்சீன பாரதத்தில் நவீன கணிதம் என்ற தொடரில் ஈக்குவேஷன்ஸ் என்பது பற்றி போன வாரம் பார்த்தோம்.
லார்ஜ் நம்பர்ஸ் என்பது பற்றி இந்த வாரம் பார்த்தோம். அடுத்த வாரில் அடுத்த வாரத்தில் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்கொயர் ரூட்ஸ் போதாயனர் என்பது பற்றி பார்ப்போம். அதற்கடுத்த வாரத்தில் சதுரங்கம் என்கிற செஸ் விளையாட்டில் பிராச்சீன கணிதம் என்பது பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்வோம். மங்களம் மகனீயோ மகரிஷி மகீதலே மங்களம் ஸ்ரோதுர்வர்க்காய மனிஷாவர்த்தனார்த்தினே.